மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த நீட்டை கொண்டு வந்தது நாங்கள் தான் நாங்கள் தான் திரும்ப திரும்ப எதிர்கட்சியை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஏற்கனவே ஒரு முதலமைச்சராக இருந்தப்போ, நான் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ இதே குற்றச்சாட்டை திரும்ப திரும்ப அப்பவும் சொன்னாங்க. அப்பவும் நான் பதில் சொல்லியிருக்கிறேன், இப்போவும் சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் இருந்தப்போ விரும்புகிற மாநிலங்கள் அதை நிறைவேற்றலாம், கட்டாயம் கிடையாது. அந்த அடிப்படையில் வந்து அப்பவும் நாங்கள் எதிர்த்தோம். தலைவர் கலைஞர் அவர்கள் நீதிமன்றத்திற்கு போய் அதுக்கு ஸ்டே வாங்கி வச்சுருந்தார், உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஸ்டே வாங்கி வச்சுருந்தார். அதற்கு பிறகு கட்சியெல்லாம் மறந்து இதே அவையில் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து, ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து தீர்மானமே நிறைவேற்றியிருக்கோம், சட்ட மசோதா நிறைவேற்றியிருக்கிறோம். ரெண்டு முறை ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சு வச்சோம், அதை அனுப்பிச்சு வச்சதை திருப்பி அனுப்பிச்சு வச்சாங்க. அதை செய்தி எப்போ வந்துச்சு இந்த சட்டமன்றத்துக்கு? அதை தான் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வெளிப்படுத்தினார். இப்போ அதுக்காகத்தான் எங்கள் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறோன்னா, வந்த உடனே நீட்டை நாங்கள் நீக்கிடுவோம்னு சொல்கிறேன். நீட்டை நீக்குவதற்கான விளக்கு வாங்குவதற்கான முயற்சியில் திமுக நிச்சயம் ஈடுபடும் அப்படிங்கிற உறுதிமொழி கொடுத்துருக்குறோம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது, அதில் என்றைக்கு நாங்கள் பின்வாங்க மாட்டோம். அதனால தான் இதை எப்படி நிறைவேற்றுவது, எப்படி விளக்கு பெறுவது, ஏற்கனவே பிரதமரிடத்தில் போய் நாங்கள் வந்து நாங்கள் வச்சிருக்கிற கோரிக்கையில் தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த கோரிக்கைகளெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கோம். அதையே இதையும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம். ஒரு முறைக்கு ரெண்டு முறை அழுத்தமாக சொல்லிட்டு வந்திருக்கிறேன். எல்லா பிரச்சனையும் மனுவாக கொடுத்து சிலது தலைப்புச் செய்தியாக நான் சொன்னேன். ஆனால் நீட்டை பொறுத்த வரைக்கும் நாலு முறை அஞ்சு முறை அவர்கிட்ட அழுத்தமாக பேசிட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா இது வந்து நம்முடைய தமிழகத்தினுடைய மாணவருடைய உயிர் நாடி பிரச்சனை. அது எத்தனை பேரை இழந்திருக்கிறோம் நம்ம. ஆக அதனால தான் இதை வந்து முறையாக நீதிமன்றத்தில் எப்படி அணுகுவது என்பதெல்லாம் யோசித்து சிந்தித்து ஓய்வு பெற்ற நீதியரசர் ராஜன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு ஒரு மாத காலத்திற்குள்ளே அவங்க அறிக்கையை கொடுக்கணும். அதை வச்சு சட்ட ரீதியாக நிச்சயம் நடவடிக்கை எடுப்போம். ஏன்னா நீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டும் திமுக எப்பவும் துணை நிற்காது. அதை விளக்கு வாங்குவோம் நிச்சயமாக. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விளக்கு வாங்குவோம் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது என்பது தெரிஞ்சு. தலைவர்களை ரத்து செய்வதற்கான முயற்சிகளே நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். எனவே அதில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நீங்களும் தோள் கொடுங்கள், துணை நில்லுங்கள், நிச்சயமாக வெற்றி பெறுவோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த கூட்டத்தொடர் தொடங்கிய நேரத்திலேயே அலுவலக குழு கூட்டத்திலே நான்கு நாட்கள் வைத்துக் கொள்ளலாமா என்று நாங்கள் யோசனை சொன்னப்போ, எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இன்னும் ரெண்டு நாள் சேர்த்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நல்ல எண்ணத்தோட எதிர்கட்சி தலைவர் அவர்கள், இது கொரோனா காலமாக இருக்குது, ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது, டேஞ்சரு அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையாக சொல்லி இன்னும் எவ்வளோ குறைக்கணுமோ குறைக்கணும்னு கேட்டீங்க. ஆக அந்த அடிப்படையில் தான் மூணு நாளில் இந்த சபையை முடிக்கிறதுக்கு முடிவு பண்ணி அலுவலக குழுவை நம்ம நடத்தணும். ஆக இதை முறையே இப்படி நீட்டிக்கிட்டே போனால் இன்னும் ரெண்டு நாளோட எக்ஸ்டர்மெண்ட்டு போயிடலாமா அலுவலக குழு கூட்டி அப்படின்னு நான் கேட்குறேன். அதனால் எந்த எண்ணத்தோடு மூணு நாள் நம்ம நடத்தணும்னு முடிவு பண்ணமோ அந்த எண்ணத்தை மீறிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் தயவு செஞ்சு ஒத்துழைப்பு, எதிர்கட்சி தலைவர் பேச வேண்டிய நேரத்தை முறையாக பயன்படுத்தி அதை பேசி குறுக்கீடுகள் இல்லாமல் சபையை சீக்கிரம் முடிப்பதற்கான வாய்ப்பை பேரவைத் தலைவர் அவர்கள் நடத்திட வேண்டும் என்று நான் அன்போடு உரிமையோடு இந்த சபையின் சார்பில் அவர் கேட்டுக்கு